தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஜேடபிள்யூட ரிசல்ட் வந்தாச்சு, எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. யார் யார் அவங்க உங்கள் ரிசல்ட்டோட டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டும், அதே நேரத்தில் வந்து நமக்கு எம்சிசி அதாவது நீட்டுடைய எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணவங்க, செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இது பெரிய வீடியோ கிடையாது, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்ருந்தாங்க எப்போ எம்சிசி வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்இ மெயின் பிப்ரவரி செஷனுடைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நிறைய பேர். நமக்கு தெரியும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 4 முறை வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ பிப்ரவரி செஷனில் வந்து எழுதுனவங்க எல்லாருக்கும் வந்து ரிசல்ட்டு வெளியிட்டாச்சு. ரிசல்ட்டில் வந்து 2 வகை, ஒன்று வந்து நீங்கள் நினச்ச மார்க் வந்திருக்கிறது, நினச்ச ரிசல்ட் வந்திருக்கிறது, அல்லது ரிசல்ட் வந்து லோ மார்க் எடுத்துகிட்டு கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த 2 விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் அடுத்து மார்ச் செஷன் வந்து திரும்ப எழுதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த மார்ச் செஷனுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் இப்போவே பண்ண முடியும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு, நீங்கள் இம்மிடியட்டாக அதை பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மார்ச் செஷன் எக்ஸாமும் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பொறுத்துட்டு நீங்கள் எல்லாமே எழுதுங்கன்னு தான் சொல்லுவேன். 4 செஷனும் எழுதிடுங்க, அதில் எது அதிக மார்க் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் உண்மை. அதனால் பிப்ரவரி செஷன் எழுதி முடித்தவங்க எல்லாருமே வந்து மார்ச்சும் எழுதுங்க, ரிசல்ட் அதிகமாக வந்துடுச்சு இது ஓகே அப்படின்னு நினைக்காமல் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எது இந்த 4 எழுதி முடிச்சிங்கன்னா எது அதிகமாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எழுதுறது ரொம்பவே நல்லது, ஒன்றோட விட்டுறாதீங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ரிசல்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒன்று. ஸோ அடுத்ததாக வந்து எம்சிசியோடைய அமௌண்ட்டு ரீஃபண்ட், செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும், எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எப்படி வரும் அப்படின்ட்டு யார் 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 வந்து நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட நெட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகும். அதாவது உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டுக்கு வரும், நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணியிருந்தேன்னா கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு பெரிய டவுட்டே என்னென்னா, நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்து எல்லா டீட்டெயிலும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இங்கே கேஷ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, அந்த கேஷ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கிறவர் அவருடைய அக்கௌண்ட்டிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறத. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு திரும்ப அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க, எந்த கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நீங்கள் போய் பண்ணீங்களோ அவருடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தாருன்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கிறவருடைய அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகும். அதனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க, ரீஃபண்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சு, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த கேஷ் வந்து கையில் கொடுத்துருவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சான்னு சொல்லி அந்த கேஷை கையில் கொடுத்துருவாங்க. அதனால் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டுருக்கு, நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு வெப்சைட்டில் இருக்குது, அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓன் அக்கௌண்ட் வந்தால் பிரச்சனை இல்லை வந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சென்டர் மூலிமா பண்ணவங்க அந்தந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு, இதில் 2 விஷயம் இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பண்ணவங்க அங்கே சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து சில பேர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டிலேருந்து உங்களுக்கு கட்டியிருப்பாங்க பணத்தை, நீங்கள் கேஷை மட்டும் கையில் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் அவங்க அக்கௌண்ட்டில் வந்த பணத்தை திரும்ப நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ அதை விட்டுற போகிறீங்க, அதுக்காக தான் மெயினாக இந்த அப்டேட். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.